பொதுவாகவே மிகப்பெரிய கட்டிடங்கள் இல்லைன்னா அப்ரூவ் இல்லாமல் கட்டியிருக்க கட்டிடங்கள்லாம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தால் இடிந்து விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் பக்கத்தில் இருக்க பகுதிகள்லையும் பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கும் பக்கத்தில் இருக்க பில்டிங்களுக்கும் நிறைய பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெடி வச்சு அதை தகர்த்துறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வழக்கமான விஷயம். அந்த வகையில் தான் இப்போது இங்கிலாந்தில் ரொம்ப வருஷமாக பயன்பாடே இல்லாமல் அதாவது யூஸ் பண்ணாமல் இருந்த மின் நிலையத்தோட குளிரூட்டும் கோபுரங்களை வெடி வச்சு தகர்த்திருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாயிட்டு இருக்குது. அதாவது இங்கிலாந்தில் எக்போரோ அப்படின்ற மின் நிலையத்தில் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே 8 பிரம்மாண்ட குளிரூட்டும் கோபுரங்கள் இருக்குது. இது பார்த்தோன்னா யார்க்ஷையர் அப்படின்ற பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாகவே இருக்குது. ஆனால் இது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கும் மேலே இது யூஸ் பண்ணாமையே இருக்கிறதால இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாம். இதனால அங்கே இருக்க ஒரு பகுதியை அதாவது 8ல் 4 குளிரூட்டும் கோபுரங்களை மட்டுமே வெடி வச்சு தகர்த்தி இருக்காங்க. இது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 300 அடி உயர கோபுரங்கள் இதை ஒரே சமயத்தில் வெடி வச்சு தகர்த்தி இருக்காங்க. இதை வெடி வைக்கும்போது அப்படியே வெடிக்கிற காட்சிகள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குது. அண்ட் இது வெடிக்கும்போது பார்த்தோன்னா வானளவுக்கு புகை எழுந்திருக்குது, புகை மண்டலமாகவே காட்சி அளிக்குது அப்படின்னே சொல்லலாம்.